ராணுவ இடம் பெறுவாதான் இப்படியதான். உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன். எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள். எல்மோபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள். இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நள்ளிரவு, மட்டக்களப்பில் விடுதலை புலிகளின் முகாம் ஒன்று திடீர் தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த தாக்குதலோடுதான் கருணா குழுவின் நடவடிக்கைகள் கிழக்கில் ஆரம்பமாகின. அந்த தாக்குதலில் கருணாகுழுவில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், யார் யார் கலந்து கொண்டார்கள் என்ற எந்த தகவலும் வெளியாகி இருக்கவில்லை. ஏனென்றால் தாக்குதலுக்குள்ளான புலிகளின் முகாமில் இருந்த அனைவரும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். தடயங்களும் முற்றாகவே அழிக்கப்பட்டிருந்தன. புலிகளின் அந்த முகாமிற்கு செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டிருந்த புலிகளின் காவல் நிலை மீதும் தாக்குதலை மேற்கொண்டு அந்த நிலையையும் முற்றாக துவசம் செய்திருந்தார்கள் அந்த ஆயுததாரிகள். மட்டக்களப்பில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசமான ஆய்த்தியமலை பிரதேசத்தில் உள்ள புலிகளின் தற்காலிக முகாம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த அதிரடி தாக்குதலில் 7 விடுதலை புலி உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து வெள்ளை வாகனம் ஒன்றில் வந்த இனந்தெரியாத ஆயுததாரிகளே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். கொல்லப்பட்ட போராளிகளில் 4 போராளிகள் யுத்தத்தினால் உடல் உறுப்புகளை இழந்திருந்த போராளிகள். மட்டக்களப்பு நகரில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளாமுனை என்கின்ற பிரதேசத்தில் அமைந்திருந்த மாயாவின் வாடி என்று அழைக்கப்படுகின்ற புலிகளின் தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் தங்கியிருந்த 4 மாற்றுத்திறன் போராளிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள். கொல்லப்பட்ட இந்த நால்வருள் ஒருவரான லெப்டினன்ட் வினோ தனது 2 கண்களையும் இழந்தவர். மற்றொரு போராளியான கேப்டன் வாமகாந்த் தனது கழுத்திற்கு கீழ் செயற்பாட்டை முற்றாக இழந்தவர். அந்த தாக்குதலில் கொலை செய்யப்பட்ட 2வது லெப்டினன்ட் தருண் என்ற போராளி கன்னிபடி தாக்குதலில் தனது 2 கால்களையும் இழந்தவர். கேப்டன் சிசில்குமார் என்ற மற்றொரு போராளி 1 காலை இழந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு இந்த தற்காலிக முகாமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 உளவு இயந்திரங்கள், 3 மோட்டார் வண்டிகள் என்பனவும் தாக்குதலாளிகளால் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமான வவுணதீவு பிரதேசத்தில் இருந்து வவுணதீவு ஸ்ரீலங்கா ராணுவ முகாமை கடந்து வாகனத்தில் வந்த ஆயுததாரிகள் புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தின் எல்லையான பொன்னாங்கனி சேனை என்ற இடத்தில் காணப்பட்ட விடுதலை புலிகளின் காவலரன் மீதும் தாக்குதலை மேற்கொண்டு அங்கு காவல் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கேப்டன் தியானேஸ்வரன், லெப்டினன்ட் டெனிசன், செகண்ட் லெப்டினன்ட் செல்வவீரன் போன்ற 3 போராளிகளையும் கொலை செய்திருந்தார்கள். விடுதலை புலிகளின் காவலரன் மீதும் முகாம் மீதும் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் தாக்குதல் விடுதலை புலிகளை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. இந்த தாக்குதலை விடுதலை புலிகள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. கருணாவின் பிரிவினைவாதம் தோற்கடிக்கப்பட்டு கருணா மட்டக்களப்பை விட்டு தப்பியோடி கருணாவின் சகாக்கள் பலர் விடுதலை புலிகளிடம் சரணடைந்து கொண்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருந்தது. எவரும் எதிர்பாராத நிலையில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவமானது மக்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பையும் அச்சத்தையும் பல சந்தேகங்களையும் தோற்றுவித்திருந்தது. இந்த தாக்குதல் யாரால் மேற்கொள்ளப்பட்டது என்பதே அனைவர் மத்தியிலும் அந்த நேரத்தில் காணப்பட்ட பிரதான கேள்வியாக இருந்தது.
உண்மையிலேயே அந்த தாக்குதல் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது? அதன் பின்னணி என்ன? யார் அந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள்? இதுபோன்று மக்கள் மனங்களில் எழுப்பப்பட்ட பல கேள்விகளுக்கான பதில் அந்த நேரத்தில் மக்களுக்கு உறுதியாக தெரிந்திருக்கவில்லை. அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிட்டன. கருணா விரட்டியடிக்கப்பட்டு விட்டார். தமது மீட்பர்களான விடுதலை புலிகளின் ஆளுகைக்குள் தமது மண் மீளவும் வந்துவிட்டது. தமது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்றெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த மக்களுக்கு ஆய்த்தியமலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த தாக்குதல் தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த விடுதலை புலிகள் ஒரு விடயத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தார்கள். அதாவது, அந்த தாக்குதல் ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்து வந்த ஆயுததாரிகளாலேயே மேற்கொள்ளப்பட்டது என்பதில் விடுதலை புலிகள் தரப்பு உறுதியாக இருந்தது. அதேவேளை ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு தெரியாமல் அந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற சாத்தியம் இல்லை என்பதிலும் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். ஏனென்றால், முதலாவது, தாக்குதல் இடம்பெற்ற புலிகளின் பொன்னாங்கனி சேனை சோதனை சாவடி மவுனதீவு ஸ்ரீலங்கா படைமுகாமின் முன்னணி காவல் அரணியில் இருந்து 500 மீட்டர் தொலைவிலேயே அமைந்திருந்தது. ஸ்ரீலங்கா படைமுகாம் சோதனை சாவடியை கடந்து வந்தால் மாத்திரமே பொன்னாங்கனி சேனைக்கு செல்ல முடியும். அடுத்ததாக, தாக்குதல் நடத்திய ஆயுததாரிகள் வாகனத்தில் ஏறி மவுனதீவு ஸ்ரீலங்கா ராணுவ முகாமை நோக்கியே சென்றதாக நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு ஆயுததாரிகள் வந்த அந்த வெள்ளை வாகனம் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினர் பயன்படுத்தி வரும் வாகனம் என்றும் ஓரளவு உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் இடம்பெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னால் ஸ்ரீலங்கா படையினரின் கைகள் இருந்தது உறுதியாகியிருந்தது. அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஸ்ரீலங்கா படைகளுடன் இணைந்து பணியாற்றிய தேச விரோதிகள் சம்பந்தப்பட்டிருந்ததாக விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா படைகளுடன் தம்மை இணைத்துக் கொண்டுள்ள கருணா குழுவின் கைங்காரியமாக இது இருக்கலாம் என்று புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப்பா தமிழ்ச்செல்வன் தெரிவித்திருந்தார். ஆக மொத்தத்தில் ஸ்ரீலங்கா படையினர் ஏதோ ஒரு வழியில் அந்த தாக்குதல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மிகவும் உறுதியாக தெரிவித்திருந்தார்கள் விடுதலை புலிகள். அப்படியானால் ஸ்ரீலங்கா ராணுவம் எதற்காக இப்படியான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும்? இப்படி செய்வதன் மூலம் ஸ்ரீலங்கா படைத்துறை எதனை சாதிக்க நினைத்தது? இந்த கேள்விகள் பல்வேறு ராணுவ மற்றும் அரசியல் நோக்கர்களை ஒரு முக்கியமான பதிலை நோக்கி இட்டுச் சென்றது. இதுபோன்ற ஒரு தாக்குதல் மூலம் பலவிதமான அனுகூலங்களை ஸ்ரீலங்கா படைத்துறை பெற்றுக்கொள்ள நினைத்திருந்த விடயம் தெளிவாக தெரிந்தது. முதலாவது, இதுபோன்ற ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டு, அதுவும் புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயே அந்த தாக்குதலை மேற்கொண்டு மக்களை உளவியல் தாக்கத்திற்கு உள்ளாக்குவது ஸ்ரீலங்கா படையினரின் பிரதான நோக்கமாக இருந்தது. ஏனென்றால், கவுண்டர் இன்சர்ஜென்சி ஸ்ட்ராட்டஜி என்று கூறப்படுகின்ற எதிர்கெரிலா பூரியல் தத்துவத்தை பொறுத்தவரையில் மக்களை அச்சத்திற்கும் குழப்பத்திற்கும் உள்ளான மனநிலையில் தொடர்ந்து வைத்திருப்பது அவர்களை மேலாண்மை செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் மக்களை குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் பல்வேறு சந்தேகங்களுக்குள்ளும் உள்ளாக்கி அவர்கள் மீது ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இதுபோன்ற ஒரு தாக்குதல் ஸ்ரீலங்கா படைத்தரப்பிற்கு இன்றியமையாததாகவே இருந்தது. அடுத்ததாக, கருணாகுழு ஒன்று கிழக்கில் செயற்படுகின்றது. அந்த கருணாகுழு புலிகள் மீது தாக்குதல் நடாத்தும் அளவிற்கு பலமானதாக இருக்கின்றது. கருணாகுழு கிழக்கில் புலிகளுக்கு மிகவும் சவாலான ஒரு அமைப்பாக செயற்படுகின்றது என்கின்றதான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குவதற்கு ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு திட்டமிட்டிருந்தது. ஆய்த்தியமலை சம்பவம் இடம்பெறுவதற்கு சில தினங்கள் முன்பதாகவே பல சிங்கள ஆங்கில ஊடகங்களில் மட்டக்களப்பில் பல இடங்களிலும் கருணாகுழுவினர் புலிகள் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக பல்வேறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன.
ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் புலனாய்வுத்துறை இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து கசியவிட்ட வண்ணமே இருந்தது. அதாவது கருணாதரப்பும் தொடர்ந்து செயற்பட்டு வருவது போன்ற ஒரு பிரமையை மக்கள் மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் ஏற்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா படைத்துறை பகிரத பிரயத்தனங்களை மேற்கொண்டு வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த தாக்குதல் சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. கருணா குழுவினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று காண்பிப்பதன் மூலம் பல அனுகூலங்களை ஸ்ரீலங்கா படைத்துறை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. முதலாவது, மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடியதான ஒரு வகை உளவியல் தாக்கம். கருணாவின் குழு பழிவாங்கும் நோக்கத்துடன் உலவுகின்றது என்கின்ற பீதி மக்கள் மத்தியில் ஏற்படும் பட்சத்தில் புலிகளுடன் பகிரங்கமாக இணைந்து செயற்படும் வேகத்தை மக்கள் குறைத்துக் கொள்ள ஆரம்பிப்பார்கள். மக்கள் பக்கமிருந்து புலிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் பகிரங்க ஆதரவு குறைவடையும் என்றெல்லாம் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு கணக்கு போட்டிருந்தது. அடுத்ததாக, கருணாணியினர் மட்டக்கிழப்பில் பலமாக நடமாடுகின்றார்கள் என்ற ஒரு பெருமையை ஏற்படுத்துவதன் மூலம் மட்டக்கிழப்பில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடியதான பல நடவடிக்கைகளை கருணாகுழுவின் தலையிலேயே போட்டுவிட்டு விடலாம் என்றும் ஸ்ரீலங்கா படைத்துறை திட்டமிட்டிருந்தது. மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடியதான கள்ளையடுப்பு நடவடிக்கைகள், கொலைகள் போன்றவற்றை கருணாகுழுவின் தலையில் இலகுவாக சுமத்திவிடவும் அது திட்டமிட்டிருந்தது. அத்தோடு கருணாவையும் கருணாவின் குழுவினரையும் ஒரு சில நாட்களிலேயே துடைத்தறிந்து தமிழ் மக்கள் மத்தியிலும் உலகத்தின் மத்தியிலும் உயர்ந்து நின்ற விடுதலை புலிகளின் வீரத்திற்கும் கருணாகுழு தொடர்ந்து இயங்குகின்றது என்ற மாயையை ஏற்படுத்துவதன் மூலம் களங்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் சிங்கள தலைமை எண்ணியிருந்தது. கருணாவையும் அவரது குழுவினரையும் புலிகள் முற்றாக அழித்துவிடவில்லை. அவர்கள் தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்கள் மத்தியில் அவர்களுக்கு தொடர்ந்தும் ஆதரவு தளம் இருக்கத்தான் செய்கின்றது என்ற ஒருவகை பிரச்சாரத்தை முன்னெடுத்து விடுதலை புலிகள் கருணா விவகாரத்தில் பெற்றதாக கூறப்பட்ட அந்த மாபெரும் வெற்றியை மலினப்படுத்திவிடவும் ஸ்ரீலங்கா தேசம் திட்டமிட்டது. அடுத்ததாக, புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் இதுபோன்றதொரு அதிர்ச்சி தாக்குதலை நடத்தியதன் மூலம் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு மற்றொரு மறைமுக சாதகத்தையும் பெற்றுக்கொள்ள நினைத்தது. கருணா விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்த விடுதலை புலிகள் அந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பில் தமது கட்டமைப்பை மீள் சீரமைத்து வந்தார்கள். பொதுமக்களுக்கு இன்னல் ஏற்படாமல் பொதுமக்களின் மனங்களை வென்றபடி தமது எதிர்கால நடவடிக்கைகளை எவ்வாறு வகுத்துக் கொள்வது என்கின்ற விடயத்தில் விடுதலை புலிகள் தீவிர அக்கறை செலுத்த ஆரம்பித்திருந்தார்கள். பொதுமக்கள் விடயத்தில் மிகுந்த தளர்வு போக்கை கடைபிடித்து காரியமாற்றுவதற்கு புலிகள் எத்தனித்து வருகையில் அவர்களின் சிந்தனைகளை திசை திருப்பி பொதுமக்களை திருப்திப்படுத்தும் நடவடிக்கைகளில் அதிக கரசனை செலுத்த முடியாத ஒரு சூழலை புலிகளுக்கு ஏற்படுத்துவதும் ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் மற்றொரு நோக்கமாக இருந்தது. புலிகள் தமது பாதுகாப்பு கெடுபடிகள் தொடர்பாகவே அதிக அக்கறை செலுத்தும் ஒரு நிலையை தோற்றுவிக்கவும் அதன் மூலம் புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளால் மக்களை வெறுப்படைய செய்யும் ஒரு நோக்கமும் ஸ்ரீலங்கா படைத்தரப்பிற்கு இருந்தது. குறிப்பாக தமது பாதுகாப்பு பற்றியே புலிகள் அதிக அக்கறை செலுத்தும் ஒரு நிலையை தோற்றுவிப்பதன் மூலம் தம்மை மீளக்கட்டியமைக்கும் பணிகளில் புலிகள் அதிக ஈடுபாடு காண்பிப்பதை தடுக்கவும் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு திட்டமிட்டிருந்தது. அடுத்ததாக, இதுபோன்ற தாக்குதல்கள் மூலம் புலிகளை சீண்டி புலிகளை நிலை தடுமாற வைக்கும் ஒரு நோக்கமும் ஸ்ரீலங்கா படைத்தரப்பிற்கு இருந்தது. கருணா விவகாரங்களை தொடர்ந்து அந்த நேரத்தில் தமது குணாம்சத்தை மீறிய ஒரு புதிய அணுகுமுறையை விடுதலை புலிகள் கடைபிடித்து வந்தார்கள். கருணாவுடன் இணைந்து புலிகளின் கட்டுப்பாட்டை மீறியது மட்டுமல்லாமல் புலிகளின் தலைமையையும் எதிர்த்த போராளிகளையும் பொறுப்பாளர்களையும் கூட புலிகள் பொதுமன்னிப்பு வழங்கி தமது அமைப்பில் மீள இணைத்து வந்தார்கள். புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள்ளேயே இதுபோன்ற தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலம் புலிகள் மனதில் பல சந்தேகங்களையும் கோபங்களையும் உருவாக்கி புலிகளை மிகவும் இறுக்கமான தமது பழைய பாணிக்கு மீள வைக்க முடியும் என்று ஸ்ரீலங்கா படைத்தரப்பு கணக்கு போட்டிருந்தது.
கருணாவின் விசுவாசிகளை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக புலிகளை நம்ப வைப்பதன் மூலம் அல்லது புலிகளிடம் சரணடைந்துள்ள கருணாவின் சகாக்களை இந்த காரியத்தை செய்திருக்கலாம் என்று புலிகளை சந்தேகம் கொள்ள வைப்பதன் மூலம் புலிகளை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்று தம்மிடம் சரணடைந்துள்ள கருணாவின் சகாக்களை பழிதீர்க்கும் ஒரு நிலையை தோற்றுவிக்கும் திட்டமும் ஸ்ரீலங்கா படைத்தரப்பிற்கு இருந்தது. ஏனென்றால் கருணா தரப்பில் நின்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் அந்த நேரத்தில் புலிகள் அமைப்பில் மீளவும் தம்மை இணைத்துக் கொள்ள ஆரம்பித்திருந்தது ஸ்ரீலங்கா படைத்தரப்பை கிளிகொள்ள செய்திருந்தது. இவ்வாறு மீளவும் இணைந்து கொள்ளும் போராளிகள் மீது புலிகளை சந்தேகம் கொள்ள வைத்து பெரும் எண்ணிக்கையிலான புலிகளின் மீள்கட்டமைப்பை தடுத்து விடுவதும் ஸ்ரீலங்கா படையினரின் ஒரு திட்டமாக இருந்தது. இதுபோன்ற பல உட்திட்டங்களுடன் தான் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு ஆயத்தியமலை தாக்குதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் மேற்கொண்டிருந்தது. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் இந்த சதித்திட்டத்திற்கு எதிராக கடுமையான தமது கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் விடுதலை புலிகள். தமது கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு மேற்கொள்ளும் இறுதி சேட்டை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று புலிகள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். யுத்த நிறுத்த கண்காணிப்பாளர்களிடமும் புலிகள் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்திருந்ததுடன் இந்த சம்பவத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் தொடர்பு பற்றிய தமது சந்தேகத்தையும் கடுமையான ஆட்சேபனையையும் தெரிவித்திருந்தார்கள். ஆயத்தியமலை சம்பவம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து கிளிநொச்சியில் யுத்த நிறுத்த கண்காணிப்பாளர்களை சந்தித்த விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தமது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள். சமாதானத்தை முன்னெடுத்த ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி கலைக்கப்பட்டு சந்திரிகா தலைமையிலான சுதந்திர ஐக்கிய முன்னணி ஆட்சி கட்டில் ஏறியதைத் தொடர்ந்து இடம்பெற்ற இந்த சம்பவமானது எதிர்காலத்தில் சந்திரிகா சமாதான விடயத்தில் எடுக்க இருந்த நடவடிக்கைகள் தொடர்பான சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் யுத்த நிறுத்த கண்காணிப்பாளர்களிடம் விடுதலை புலிகள் கடுமையாக தெரிவித்திருந்தார்கள். யுத்த நிறுத்த கண்காணிப்பாளர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப்பா தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் இந்த விடயங்களை ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். அரசாங்கம் மாறி இருக்கின்றது. இந்த புதிய சூழலில் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக அவரிடம் நாங்கள் தெளிவாக கேட்டறிந்தோம். அத்தோடு அந்த காலத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள் சம்பந்தமாக நமது தலைமை பீடத்தினுடைய கருத்தனைகளை அவரிடம் முன்வைத்திருக்கின்றோம். இதைதான் இன்று முக்கியமாக பேசப்பட்டபடியா. மட்டக்களப்பில் நடந்த படுகொலைகள் குறித்து கண்காணிப்பு குழு என்ன விசாரணைகள் செய்யும்? அது மட்டக்களப்பு சம்பவத்தினுடைய பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் இவர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றோம். அதன் முக்கியமாக எங்களுடைய தலைவரது கரிசனையையும் எங்கள் எமது நிலைப்பாடுகளையும் அவருக்கு சொல்லி அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம். எங்களுடைய அதிருப்தியையும் தெரிவித்திருக்கின்றோம். ஏனெனில் மட்டக்களப்பு சம்பவம் நிச்சயமாக இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்து வந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே படைத்தரப்பினுடைய ஆதரவோ அல்ல அவர்களுக்கு தெரியாமலோ இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு எந்த சாத்தியப்பாடும் இல்லை. ஆகவே இது ஒரு யுத்த நிறுத்த மீறலாக எங்களுடைய தலைமை பீடத்தினுடைய விசாரணத்தை நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். இது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இதற்கான இதன் உண்மை நிலையை மிக விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் நிச்சயமாக இப்படியான சம்பவங்கள் இந்த அமைதி சூழலை இந்த யுத்த நிறுத்த சூழலை செம்மையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சாத்தியப்பாடான சூழலை குழப்பும் என்று நாங்கள் அவர்களுக்கு மிக வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். இந்த சம்பந்தமாக நிச்சயமாக அதாவது இது ஒரு யுத்த நிறுத்த மீறல் என்பதையும் தாங்கள் இது சம்பந்தமான தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றோம் என்றும் யுத்த நிறுத்த கண்காணிப்பு தலைவர் என்ற வகையில் எங்களுடைய தேசிய தலைவரிடம் இந்த தங்களுடைய இந்த தீவிர செயற்பாடு சம்பந்தமாக அவரிடமும் தெரிவிக்கும்படி கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் எல்லா தீவிர கரிசனை கொண்டு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை இன்று
தெளிவுபடுத்தி இருக்கிறதே நாங்கள் வழங்கிக்கொண்டோம். சர்வதேச சமூகத்தின் சமாதான முன்னெடுப்புகளுக்கு எதிராக சந்திரிகா அரசாங்கம் நகரவெடுக்க ஆரம்பித்திருந்ததை ஆத்தியமலை சம்பவம் கட்டியம் கூறியிருந்தது. புலிகளுக்கு எதிராக சண்டைகளை ஆரம்பிக்கும் சந்திரிகா அரசாங்கத்தின் எண்ணத்தை அந்த சம்பவம் மிகவும் உறுதியாக வெளிப்படுத்தியிருந்தது. புலிகளுக்கு எதிரான தனது யுத்தத்தை கருணா குழுவை கொண்டு ஆரம்பிக்கும் சிங்கள அரசாங்கத்தின் திட்டத்தையும் ஐக்கியமலை சம்பவம் திட்ட தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தது. ஐக்கியமலை சம்பவம் வடக்கு கிழக்கிலும் இலங்கையின் அரசியல் அரங்கிலும் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்திக் கொண்டிருந்த அதேவேளை 2004 மே மாதம் 1 மட்டக்களப்பில் விடுதலை புலிகளின் மற்றொரு கட்டுப்பாட்டு பிரதேசமான பொண்டுகள் சேனை பிரதேசத்தில் விடுதலை புலிகள் மீது மற்றொரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கருணா குழுவிற்கு எதிராகவும் கருணா குழு என்கின்ற பெயரில் புலிகள் மீது தாக்குதலை ஆரம்பித்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மீதும் நடவடிக்கை எடுக்கும் முடிவை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள் விடுதலை புலிகள்.